வானத்தை தன் இருப்பிடமாக கொண்டது மழை, அதனால் அதனை அமுதம் என்று அழைப்பர். உண்பவர்க்கு உணவு படுத்து தருவதும் மழை, பருகுவதற்கு பயன்படுவதும் மழையே. மனித உயிர் வாழ்வுக்கு தளித்து உதவுவது மழையேயாகும். வான்மழை பொய்த்துவிட்டால் இந்த உலகுதான் எப்படி வாழ முடியும்? பசி இதனை வாட்டுவது உறுதி. கார்காலத்து மழை பெய்யாவிட்டால் ஈர்ப்பிடித்த உறவன் என்ன செய்ய முடியும்? உறவும் வேறு வழி இல்லாமல் அழிவுதான் பெற வேண்டும். அவதும் அழிவதும் மழையாலே, மழையின் துளி விழவில்லை என்றால் பசும்புல்லும் தலை காட்டவே காட்டாது. ஆழநீர் கடல்தான், அதுவும் மழை இல்லாவிட்டால் பாடுபட்டு போகும். அதன் தன்மை தெரியும், அழுகிவிடும். மழை நீரே அதனை புதுப்பிக்கும். வானம் வறண்டுவிட்டால் தானம் இல்லை, தர்மம் இல்லை, கோயில் இல்லை, பூசை இல்லை, மணி ஓசையும் இல்லை. நீர் இல்லை என்றால் உயிர் வாழ்க்கை இல்லை. அதன் பின் அவரவர்தம் ஒழுக்கம் கடைபிடிக்க இயலாது. அறத்துப்பாலே மழைக்கு அப்பால்தான்.